அடுத்தவங்க தொட்ட உயரத்தை நீங்க இலக்கா வச்சுக்காதீங்க, நீங்க தொட்ட உயரத்தை அடுத்தவங்களுக்கு இலக்காக. ஹலோ, வணக்கம். வெல்கம் டு செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ. லலித்குமார் மற்றும் சினிமா சென்ட்ரல் இணைந்து வழங்கும் வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் கேம் ஷோ. வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் கேம் ஷோக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் கேம் ஷோ பற்றியான டீட்டெயில்ஸை கடந்த புதன்கிழமை வலைபேச்சு மற்றும் சினிமா சென்ட்ரல் சேனலில் நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரோக்ராமில் டோட்டலாக இந்த கேம் ஷோ பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கேம் ஷோவில் 10 கேள்விகளை நாங்கள் கேட்போம். அந்த கேள்விகளுக்கான பதிலை இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நீங்கள் நாங்கள் சொல்கிற ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு பதிவு பண்ணணும். அந்த பதில்களை எடுத்துகிட்டு யாரெல்லாம் அதில் வின்னர்ஸ்னு நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான், நான் ஒரு ஒரு கேள்வியாக கேட்டுட்டு வருவேன். அந்த கேள்வி முடியல கொஞ்சம் டைம் கொடுப்போம் உங்களுக்கு, நீங்கள் ஆன்சர்ஸை நோட் பண்ணிட்டே வாங்க. 10 கேள்விகளும் முடிஞ்ச உடனே உங்களுக்கு 5 நிமிட நேரம் நான் கொடுப்பேன். அந்த 5 நிமிடத்துக்குள்ளே நான் குறிப்பிடுற ஒரு நம்பருக்கு அந்த 10 கேள்விகளுக்கான பதிலை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. தளபதி விஜய் இதுவரையும் பார்த்தீங்கன்னா 63 படங்களை நடிச்சிருக்காரு. 64வது படமாக நம்மளுக்கு மாஸ்டர் படம் வரப்போகுது. எல்லோருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம் மாஸ்டர். இப்போ இந்த 63 படங்களை ரிலேட் பண்ணி தான் நிறைய கேள்விகளை நாங்கள் கேட்க போகிறோம். நீங்கள் தளபதி விஜயனுடைய 63 படங்களையும் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு ஈஸியாக பதில் சொல்ல முடியும். நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். தளபதி விஜயனுடைய ஒவ்வொரு படத்தையும் பார்த்துருக்கேன், அதை மிக பெருசாக செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அவருடைய படங்களை செலிப்ரேட் பண்ணணும்னு தான் ஒவ்வொரு எபிசோட் மூலமாக நிறைய கேள்விகளை நாங்கள் கேட்க போகிறோம். இந்த எபிசோடுக்கான 10 கேள்விகளை நான் ரெடியாக என் கையில் வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா கேட்க போகிறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு பேனாவோ இல்லை உங்கள் மொபைலில் மெசேஜிங் செக்ஷனில் ரெடி பண்ணி வச்சுங்க. ஒரு ஒரு கேள்விக்கான ஆன்சரை நோட் பண்ணிகிட்டே வாங்க. ரெடியாக இருக்கீங்களா? போகலாமா? நீங்கள் சொல்லுங்கள். World's biggest fan of தளபதி விஜய் கேம் ஷோ begins now. இப்போ கேம் ஷோவை தொடங்குறோம். முதல் எபிசோட் முதல் கேள்வி இப்போ நான் உங்களுக்கு கேட்க போறேன். முதல் கேள்வி என்ன? ரொம்ப ஈஸியான கேள்வி தான் கேட்க போறேன். அந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் த ஜெர்சி நம்பர் ஆஃப் தளபதி விஜய் இன் த மூவி கில்லி? கில்லி படத்தில் தளபதி விஜய் போட்டிருந்த ஜெர்சியினுடைய நம்பர் என்ன? கில்லி படம் கிட்டத்தட்ட 100 தடவை டெலிவிஷனில் காமிச்சிருக்காங்க. நம்ம எத்தனையோ தடவை அந்த படத்தை பார்த்து கொண்டாடி இருக்கோம். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் கில்லி படம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தது. அந்த படத்தில் விஜய் அவர்கள் கபடி ஆடும்போது போட்டிருந்த ஜெர்சியில் இருந்த நம்பர் என்ன? ரொம்ப சிம்பிளான கேள்வியை கேட்டிருக்கோம். உங்களுக்கு நான் 4 ஆப்ஷன் தரப்போகிறேன். ஆப்ஷன் 1 அதாவது ஏ 11, பி 10, சி 7, டி 3. நான் திருப்பியும் உங்களுக்கு ஆப்ஷன் தரப்போகிறேன். ஏ 11, பி 10, சி 7, டி 3. கேள்வியை சரியாக வாங்கிக்கிட்டீங்களா? தளபதி விஜயனுடைய ஜெர்சி நம்பர் என்ன கில்லி படத்தில்? ஆன்சரை நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? கேள்வி நம்பர் 2, ஹவு மெனி நியூ டைரக்டர்ஸ் தளபதி விஜய் இன்ட்ரடியூஸ்ட் இன் இஸ் கெரியர்? அவருடைய கெரியரில் இதுவரையும் 63 படம் பண்ணியிருக்காரு. இந்த 63 படங்களில் எத்தனை புதிய இயக்குநர்களை தளபதி விஜய் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்? ரொம்ப சிம்பிளான கேள்வி இல்லை. தளபதி விஜயனுடைய 63 படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்படலைன்னா உங்களால் இது ஈஸியாக கணிக்க முடியாது. உங்களுக்கு 4 ஆப்ஷன் தரப்போகிறேன். ஆப்ஷன் ஏ 12 புதிய டைரக்டர்கள், ஆப்ஷன் பி 9 புதிய டைரக்டர்கள், ஆப்ஷன் சி 22 புதிய இயக்குநர்கள், ஆப்ஷன் டி 43 புதிய இயக்குநர்கள். இதிலிருந்தே நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அதாவது தளபதி விஜய் அவர்கள் அவர் நடித்த 63 படத்தில் எத்தனை புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்? திருப்பியும் நான் உங்களுக்கு ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் ஏ 12, ஆப்ஷன் பி 9, ஆப்ஷன் சி 22, ஆப்ஷன் டி 43. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாமா? ரெண்டாவது கேள்வி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்நேரம் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மூணாவது கேள்விக்கு போகலாமா?
மூணாவது கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி, ஏன்னா ரெண்டாவது கேள்வி ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்டுட்டோம்ல. ஸோ மூணாவதா ஒரு சிம்பிளான கேள்வியை நாங்கள் கேட்குறோம். மூணாவது கேள்வி என்னென்னா, எந்த படத்திலிருந்து விஜய் அவர்களுக்கு இளைய தளபதி அப்படின்ற பட்டத்தை வந்து படத்து கிரெடிட்டில் காமிச்சாங்க? ஸோ உங்களுக்கு நாலு ஆப்ஷன் நான் சொல்ல போகிறேன். ஆப்ஷன் ஒன் வெற்றி அப்படின்ற படம், ஆப்ஷன் பி ரசிகன் அப்படின்ற படம், ஆப்ஷன் சி லவ் டுடே அப்படின்ற படம், ஆப்ஷன் டி பத்ரி. ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் கேள்வியை சொல்கிறேன், எந்த படத்துலேருந்து விஜய் அவர்களுக்கு இளைய தளபதி அப்படின்ற பட்டத்தை கிரெடிட்டில் காமிச்சாங்க? ஸோ உங்களுக்கு நான் திருப்பியும் நாலு ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் ஏ வெற்றி என்ற படம், ஆப்ஷன் பி ரசிகன், ஆப்ஷன் சி லவ் டுடே, ஆப்ஷன் டி பத்ரி. தளபதி விஜயனுடைய 63 படத்தையும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உடனே ஞாபகம் வந்திருக்கும் எந்த படத்துலேருந்து அவருக்கு இளைய தளபதின்ற பட்டம் கொடுத்துருந்தாங்கன்னு. ஸோ கெஸ் பண்ணிட்டீங்களா? அடுத்த கேள்வி போலாமா? வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் கேம் ஷோவில் அடுத்த ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ரவுண்ட், அதாவது விஷுவலை காமிச்சு இது எந்த படத்துலேருந்து வந்ததுன்னு நாங்கள் கேட்க போகிறோம். ஸோ நாலாவது கேள்வி அப்படிப்பட்ட ஒரு விஷுவல் கேள்வி தான். ஸோ ரெடியாக இருக்கீங்களா? இப்போது நாங்கள் காமிக்க போகிறது ஒரு டைலாக். தளபதி விஜயினாலே இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வசனங்கள் மிக பெருசாக பேசப்படுது. ஞாபகம் இருக்கா, ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னாலே திரையரங்குமே அதிரும். இப்போ அது மாதிரி நிறைய டைலாக் இருக்குது தளபதி விஜயனுடைய ஸ்பெஷல். அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் அவருடைய டைலாக்லாம் அவ்வளோ பெருசாக பேசப்படுது. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு ஒரு டைலாக் சீனை காமிக்க போகிறோம். உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, நாங்கள் இப்போ காமிக்கிற இந்த டைலாக் சீன் எந்த படத்துலேருந்து வந்தது? ரொம்ப சிம்பிளான விஷயம். ரெடியாக இருக்கீங்களா இந்த வசன காட்சியை பார்க்கறதுக்கு? இதோ உங்கள் முன்னாடி அந்த வசன காட்சி. நான் சிவன்டா, சிவ அழிப்பா காப்பா, நீ பணத்துக்காக அருவாடுத்துறேன், நான் பாசத்துக்காக அருவாடுத்துறேன், அந்த குழந்தை இந்த மண்ணை தொடுண்டா. வசன காட்சியை பார்த்துட்டீங்களா? இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இருந்தாலும் உங்களுக்கு நாலு ஆப்ஷன் நான் தரப்போறேன். ஆப்ஷன் ஏ பகவதி. பகவதி படத்தை பற்றி நம்ம சொல்லவே வேணாம், தளபதி விஜய் வந்து கலக்கியிருப்பார். அதுவும் பர்டிகுலராக அந்த ஒரு கமர்ஷியல் அவதாரில் வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆப்ஷன் பி திருப்பாச்சி. திருப்பாச்சி பற்றி நம்ம என்ன சொல்லணும், அதாவது அவருடைய பிளாக் பஸ்டர் வெற்றிகளில் ஒரு படம் தான் திருப்பாச்சி. ஆப்ஷன் சி யூத். யூத் என்ற படத்தில் மிகவும் அற்புதமாக விஜய் அவர்கள் நடிச்சிருந்தார். அந்த படத்தினுடைய பாடல்கள்லாம் மிக பெருசாக பேசப்பட்டது. ஆப்ஷன் டி மின்சார கண்ணா. ஸோ மீண்டும் ஒரு முறை நாலு ஆப்ஷன் உங்களுக்கு தரப்போகிறேன். ஆப்ஷன் ஏ பகவதி, ஆப்ஷன் பி திருப்பாச்சி, ஆப்ஷன் சி யூத், ஆப்ஷன் டி மின்சார கண்ணா. இந்நேரம் கெஸ் பண்ணிட்டுருப்பீங்க நம்புகிறேன். ஆன்சர் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் கேம் ஷோவில் விஷுவல் ரவுண்டில் ரெண்டாவது கேள்வி என்னென்னா, பாடல் காட்சி சம்மந்தப்பட்டது. தளபதி விஜயினாலே பாடல் காட்சிகள் தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜயனுடைய எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா பாடல் காட்சியெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். எப்போ டெலிவிஷனில் வந்தாலும் நம்ம அப்படியே உட்காந்து அந்த பாடல் காட்சி பார்ப்போம். அந்தளவு பிரமாதமாக கலக்கியிருப்பார் நம்ம தளபதி விஜய். ஒவ்வொரு பாடல் காட்சியும் அவருடைய டான்ஸும் சரி அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி நம்மளை அப்படியே கட்டி போட்டுடும். அப்படிப்பட்ட பிரமாதமான பாடல் காட்சிகள் இருக்கிறதா விஜய் சாருடைய ஸ்பெஷல். ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு பாடல் காட்சியை காமிக்க போகிறோம். அந்த பாடல் காட்சி எந்த படத்தில் இருந்தது அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணனும். ரெடியா இருக்கீங்களா? பாடல் காட்சி இதோ உங்களுக்கு. பார்த்துட்டிங்களா? பாடல் காட்சி பார்த்த உடனே கெஸ் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பாக கெஸ் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு பாடல். இது எந்த படத்தில் பங்கு பெற்றது அதுதான் நீங்கள் வந்து உங்கள் ஆப்ஷனாக சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் ஏ ஷாஜகான், ஆப்ஷன் பி தமிழன், ஆப்ஷன் சி குஷி, ஆப்ஷன் டி யூத். ஸோ இந்த பாடல் காட்சியை பார்த்த உடனே உங்களுக்கு நேராக கெஸ் பண்ணியிருப்பீங்க. திருப்பியும் உங்களுக்கு நான் நாலு ஆப்ஷனும் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ ஷாஜகான், ஆப்ஷன் பி தமிழன், ஆப்ஷன் சி குஷி, ஆப்ஷன் டி யூத். ஈஸியாக இந்நேரம் இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஆன்சரை நோட் பண்ணுங்கள், அடுத்த கேள்விக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி ஒரு ஆடியோ பேஸ்ட் கேள்வி, அதாவது ஒன்லி ஒலி மட்டும்தான் கேட்க உங்களுக்கு விஷுவல் தெரியாது. ஆனால் நீங்கள் தளபதி விஜயனுடைய வாய்ஸை கேட்டு இது எந்த படத்தில் இந்த டயலாக்கை தளபதி விஜய் பேசினார் நீங்கள் சொல்லணும். ட்ரிக்கியான கேள்வி, டிஃபிகல்ட்டான கேள்வி. ஏன்னா வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ட்ரிக்கியான கேள்வியை நாங்கள் கேட்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ நாங்கள் பண்ண போகிற விஷயம் என்னென்னா,
ஒரு படத்துலேருந்து தளபதி விஜயனுடைய டயலாக்கை உங்களுக்கு ஆடியோவோ ப்ளே பண்ணுவோம். நீங்கள் அந்த ஆடியோவை கேர்ஃபுல்லாக கேளுங்க. அதுக்கு பிறகு நாலு ஆப்ஷன் நான் கொடுக்க போகிறேன். இந்த டயலாக்கை தளபதி விஜய் எந்த படத்தில் பேசினார் இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரெடியாக இருக்கீங்களா? ரொம்ப டிஃபிகல்ட்டு நினைக்காதீங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதில் சில க்ளூ இருக்கு. ஸோ இதோ அந்த ஆடியோ கிளிப்பிங். புரியல, உன் உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இந்த மார்க்கெட் பூரா மழை பெய்யற மாதிரி சும்மா சட சட சடன் தெரிக்கும். புரியல, உன் உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இந்த மார்க்கெட் பூரா மழை பெய்யற மாதிரி சும்மா சட சட சடன் தெரிக்கும். கேட்டுட்டீங்களா? ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? சரி, உங்களுக்கு நான் நாலு ஆப்ஷன் தரப்போறேன். ஆப்ஷன் ஏ, சுக்ரன் படத்திலிருந்து தளபதி விஜய் பேசின டைலாக். ஆப்ஷன் பி, மதுரை படத்திலிருந்து தளபதி விஜய் பேசின டைலாக் அது. ஆப்ஷன் சி, உதயா படத்தில் அவர் பேசின டைலாக். ஆப்ஷன் டி, பத்ரி படத்தில் தளபதி விஜய் பேசின டைலாக். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நாலு ஆப்ஷனும் தரேன். ஆப்ஷன் ஏ சுக்ரன், ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி உதயா, ஆப்ஷன் டி பத்ரி. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஒரு ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் சொல்லுவாங்க. எந்த படத்தில் தளபதி விஜய் இந்த டயலாக்கை பேசியிருக்க முடியாதுன்னு அந்த படங்களை எலிமினேட் பண்ணுங்க. மீதி படத்துலேருந்து ஈஸியாக ஒரு சாய்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு அந்த க்ளூவும் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? இதுவரையும் ஆறு கேள்விகள் தளபதி விஜய் பற்றி கேட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஏழாவது கேள்விக்கு இப்போ நம்ம போவோம். வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் கேம் ஷோவில் ஏழாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃப் பேஸ்ட். நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபை காமிக்க போகிறோம். இந்த ஃபோட்டோகிராஃப் எந்த தேதியில் எடுக்கப்பட்டது இதுதான் உங்களுக்கு நாங்கள் கேட்க போகிற கேள்வி. இந்த ஃபோட்டோகிராஃப் நீங்கள் பார்த்துட்டே இருங்க, ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்கு. இந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்தாலே தெரியும் அது தளபதி விஜய் சங்கீதா மேடத்தினுடைய கல்யாண ஃபோட்டோன்னு சொல்லிட்டு. தளபதி விஜயனுடைய என்கேஜ்மெண்ட் லண்டனில் நடந்தது. அவருடைய கல்யாணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நிகழ்வாக நடந்தது. முதல் நாள் இண்டஸ்ட்ரி எல்லோருமே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ரெண்டாவது நாள் 60,000 ஃபேன்ஸ் முன்னாடி நேரு ஸ்டேடியத்தில் தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா மேடமும் மாலை மாற்றிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு செலிப்ரேஷனை இந்தியன் சினிமா பார்த்ததே கிடையாது. அதாவது ஒரு நடிகர் ஃபேன்ஸ் முன்னாடி மாலை மாற்றிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது முதல் முறையாக தளபதி விஜய் அவர்கள் பண்ணியிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு தான் அவருடைய கல்யாணம். நேரு ஸ்டேடியத்தில் நடந்த அவருடைய கல்யாண நிகழ்வு எல்லோருக்குமே பசுமையாக மனசில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பற்றியான ஃபோட்டோகிராஃப் தான் இது. ஸோ உங்களுக்கு நான் கேட்க போகிற கேள்வி என்னென்னா, இந்த ஃபோட்டோகிராஃப் எந்த தேதியில் எடுக்கப்பட்டது? உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். ஆப்ஷன் ஏ, 29th September 1999, அதாவது 29 September 1999. ஆப்ஷன் பி, 25th August 1999. ஆப்ஷன் சி, 3rd August 1997. ஆப்ஷன் டி, 4th November 1999. நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஆப்ஷன்ஸை கொடுக்க போகிறேன். ஆப்ஷன் ஏ, 29 September 1999. ஆப்ஷன் பி, 25 August 1999. ஆப்ஷன் சி, 3 August 1997. ஆப்ஷன் டி, 4 November 1999. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்த கேள்வி தளபதி விஜயனுடைய பர்சனல் ஹேபிட்டை பற்றி ஒரு கேள்வி. இந்த கேள்வி என்னென்னா, பை வாட் டைம் டஸ் விஜய் ஜென்ரலி ஃபினிஷஸ் டின்னர், அதாவது எத்தனை மணிக்குள்ள தளபதி விஜய் அவர்கள் அவருடைய இரவு உணவை முடிச்சிருவார். நம்மெல்லாம் நைட் டின்னர்னால் எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம்? 11 மணிக்கு, 10 மணிக்கு, சில பேர் 12 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப கெட்ட பழக்கம் அது. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான பழக்கத்தை வச்சுருக்காரு. அதனால தான் அவ்வளோ பிரமாதமாக அவருடைய பாடியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு, அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காரு. 45 வயதில் 25 வயது இளைஞன் மாதிரி தளபதி விஜய் நம்ம முன்னாடி ஜொலிக்கிறாருனா அதுக்கு அவருடைய ஃபுட் ஹேபிட்டும் ஒரு காரணம். ஸோ நான் உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். அந்த நாலு ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணணும், எத்தனை மணிக்குள்ள தளபதி விஜய் அவருடைய டின்னரை முடிச்சிடுறாரு. கெஸ் பண்ண முடியுதா? ஆப்ஷன் ஏ, 9 மணிக்குள்ள, 9 PM. ஆப்ஷன் பி, 7 மணிக்குள்ள, 7 PM. ஆப்ஷன் சி, 11 PM, 11 மணிக்குள்ள. ஆப்ஷன் டி, 6 PM, 6 மணிக்குள்ள. மீண்டும் ஒரு முறை நாலு ஆப்ஷனும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ, 9 PM. ஆப்ஷன் பி, 7 PM. ஆப்ஷன் சி, 11 PM. ஆப்ஷன் டி, 6 PM. நான் ஏற்கனவே ஒரு க்ளூ உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அவ்வளோ அருமையான ஒரு ஃபுட் ஹேபிட்டை விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாருன்னு. ஸோ எந்த டைமுக்குள்ளே தளபதி விஜய் அவர்கள் அவருடைய டின்னரை முடிக்கிறார் கெஸ் பண்ணிட்டீங்களா? குவெஸ்சன் நம்பர் 8க்கான ஆன்சரை நோட் பண்ணிட்டீங்கன்னா குவெஸ்சன் நம்பர் 9க்கு நம்ம போகலாம். வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் கேம் ஷோவில் நாங்கள் கேட்க போகிற அடுத்த கேள்வி ஒரு ஹீரோயின் பற்றி. தளபதி விஜய் இதுவரையும் 64 படங்களில் நடிச்சிருக்காரு நான் சொன்னேன். அதில் 55 ஹீரோயின்கள் நடிச்சிருக்காங்க, அதில் 35 புது ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. இத்தனை ஹீரோயின்ஸில் தளபதி விஜய்க்கு மிகவும் பிடிச்ச ஹீரோயின் யார், தனக்கு மிகவும் பிடிச்ச தன் படங்களை நடித்த ஹீரோயின் யார் அப்படின்றத பற்றி ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்தார்.
அதை தான் நாங்கள் கேள்வியாக உங்களுக்கு கேட்குறோம். அதாவது தளபதி விஜய்க்கு மிகவும் பிடிச்ச ஹீரோயின் யார்? நாலு ஆப்ஷன் உங்களுக்கு தரேன். ஆப்ஷன் ஏ மீனா, ஆப்ஷன் பி சிம்ரன், ஆப்ஷன் சி ஜோதிகா, ஆப்ஷன் டி அசின். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் ஆப்ஷன்ஸை தரேன். ஆப்ஷன் ஏ மீனா, ஆப்ஷன் பி சிம்ரன், ஆப்ஷன் சி ஜோதிகா, ஆப்ஷன் டி அசின். ஈஸியாக நீங்கள் இதை கண்டுபிடிச்சிருவீங்க நம்புகிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சியில் அவரே சொன்ன விஷயந்தான் இது. கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆன்சரை? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாமா? பத்தாவது கேள்வி நான் உங்களுக்கு கேட்க போகிறோம். அந்த கேள்வி என்னென்னா, இன் விச் ஆடியோ ஃபங்க்ஷன் டிட் தளபதி விஜய் கிவ் தி ஸ்பீச்? அதாவது எந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் தளபதி விஜய் இந்த ஸ்பீச்சை கொடுத்தாருன்னு. தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஆடியோ லான்ச்சில் அவர் பேசுகிற பேச்சுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவருடைய குட்டி கதைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் தளபதி விஜய் ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமாக பேசி ஒரு குட்டி கதை சொல்லி மக்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணிட்டுருக்காரு. அவருடைய ஆடியோ ஃபங்க்ஷன் எல்லாம் லட்சக்கணக்கான பேர் பார்த்து ரசித்து வராங்க. ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் தளபதி விஜய் பேசின ஒரு பேச்சை உங்களுக்கு காமிக்க போகிறோம். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, அதாவது எந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸில் இந்த பேச்சை தளபதி விஜய் பேசினார். கேர்ஃபுல்லாக கவனிங்க, தளபதி விஜயனுடைய ஸ்பீச் இப்போ உங்கள் முன்னாடி வரப்போகுது. உண்மைக்கு விளக்கம் கொடுத்தா தெளிவாகும், அதுவே வதந்திக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அது உண்மைன்னு ஆகிடும். உண்மைக்கு விளக்கம் கொடுத்தா தெளிவாகும், அதுவே வதந்திக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அது உண்மைன்னு ஆகிடும். சரியா கவனிச்சிங்களா? அவர் எந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் இந்த ஸ்பீச் கொடுத்தாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? உங்களுக்கு நாலு ஆப்ஷன் நான் தரப்புறேன். ஆப்ஷன் ஏ கத்தி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில், அதாவது கத்தி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் இந்த ஸ்பீச் அவர் கொடுத்துருக்கார். ஆப்ஷன் பி தெரி ஆடியோ லான்ச்சில், ஆப்ஷன் சி சர்க்கார் ஆடியோ லான்ச்சில், ஆப்ஷன் டி தலைவா ஆடியோ லான்ச்சில். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸை நான் சொல்ல போகிறேன். தளபதி விஜய் அவர்கள் எந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் இந்த ஸ்பீச்சை பேசினார்? ஆப்ஷன் ஏ கத்தி ஆடியோ லான்ச், ஆப்ஷன் பி தெரி ஆடியோ லான்ச், ஆப்ஷன் சி சர்க்கார் ஆடியோ லான்ச், ஆப்ஷன் டி தலைவா ஆடியோ லான்ச். இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, பத்து கேள்விகளையும் கேட்டாச்சு. ஸோ வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் கேம் ஷோனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு கேள்விக்கான சரியான பதிலையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் கேம் ஷோனுடைய முதல் கேள்விக்கான பதில், தளபதி விஜய் கில்லி படத்தில் அவர் போட்டிருந்த ஜெர்சி நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது 10. அது வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணவங்களாம் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கேள்வி ரொம்ப ட்ரிக்கியாக இருந்திருக்கும். நீங்களாம் வந்து டெஃபினட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்களே அப்படின்னு. என்னென்னா, எத்தனை இயக்குநர்களை தளபதி விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கார், அதை தான் நாங்கள் கேட்டிருந்தோம். பதில் என்ன அப்படின்னீங்கன்னா, ஆப்ஷன் சி, அதாவது 22 பேரை தளபதி விஜய் அவருடைய 63 படத்தில் இதுவரையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு, அதுதான் சரியான பதில். ஸோ ஆப்ஷன் சி யாராவது என்ட்ரி பண்ணியிருந்தீங்களா, நீங்களாம் செலிப்ரேட் பண்ணலாம், கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. மூன்றாவது கேள்வி ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு முதல் முறையாக இளைய தளபதி அப்படின்ற பட்டத்தை எந்த படத்தில் போட்டிருந்தாங்க, அதை தான் நாங்கள் கேட்டிருந்தோம். அவருடைய 63 படத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் எந்த படத்தில் அவருக்கு இளைய தளபதி விஜய் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னு. ஸோ நீங்களாம் கண்டுபிடிச்சிருக்கவே நம்புகிறேன். இருந்தாலும் உங்களுக்கு இப்போ நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். ஆப்ஷன் பி, ரசிகன் படத்தில் தான் முதல் முறையாக விஜய் அவர்களுக்கு இளைய தளபதி விஜய் அப்படின்ற பேரில் கிரெடிட் கார்டில் வந்தது. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்களோ நீங்களாம் காலர் தூக்கி விட்டுக்கலாம். நாலாவது கேள்வி, நாங்கள் ஒரு விஷுவலை காமிச்சு அந்த விஷுவல் எந்த படத்தில் வந்ததுன்னு கேட்டிருந்தோம். அதாவது விஜய் அவர்கள் பேசின ஒரு டயலாக் விஷுவலை காமிச்சிருந்தோம், அந்த டயலாக் விஷுவல் எந்த படத்துலேருந்து வந்தது அப்படின்னு நான் உங்களை கேட்டிருந்தோம். நிறைய பேர் கரெக்டாக இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இருந்தாலும் உங்களுக்கு இப்போ நான் ஆன்சர் கொடுக்க போகிறேன். ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆப்ஷன் ஏ பகவதி. பகவதி படத்தில் தான் தளபதி விஜய் அந்த டைலாக்கை பேசுகிறாரு. ஆப்ஷன் ஏ கரெக்டாக சூஸ் பண்ணவங்கலாம் கண்டிப்பாக சந்தோஷப்படலாம். ஆஹா, நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணிட்டோம், நம்ம இதுவரையும் நாலு கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுத்துட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படலாம். ஸோ ஐந்தாவது கேள்விக்கு போவோம். ஐந்தாவது கேள்வியாக நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பாடல் காட்சியை காண்பிடிச்சு அது எந்த படத்தில் வந்ததுன்னு கேட்டோம். இந்நேரம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, கூகுள் பண்ணியே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஆப்ஷன் ஏ ஷாஜகான்.
ஷாஜகான் படத்தில் தான் அந்த பாடல் காட்சி வந்தது. ஸோ ஷாஜகான் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களாம் சந்தோஷப்படலாம். ஆறாவது கேள்வி ஒரு ஆடியோ பேஸ்ட் கேள்வி உங்களுக்கு கேட்டிருந்தோம். அதாவது ஒரு படத்துலேருந்து ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணி இது எந்த படத்தில் தளபதி விஜய் அவர்கள் பேசின டைலாக் அப்படின்னு கேட்டிருந்தோம். விஷுவல் காமிச்சிருந்தா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆனால் ஆடியோ மட்டுமே ப்ளே பண்ண தொட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஆப்ஷன் பி, மதுரை படத்தில் தான் தளபதி விஜய் அந்த டைலாக்கை பேசினார். நீங்கள் மதுரை படம் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டான என்ட்ரி. ஏழாவது கேள்வி, நாங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபை காமிச்சு உங்களுக்கு வந்து இது எந்த தேதியில் எடுக்கப்பட்டது அப்படின்னு அவங்கள கேட்டிருந்தோம். அதாவது தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா மேடமும் இணைந்திருந்த அந்த ஃபோட்டோ எந்த தேதியில் எடுக்கப்பட்டது, அதுதான் நாங்கள் உங்களுக்கு கேட்ட கேள்வி. ஸோ ரொம்ப சேலஞ்சாக உங்களுக்கு இருந்திருக்கும், ஆனாலும் பல பேர் அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 25th August 1999, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தளபதி விஜயை வந்து டோட்டலாக ட்ராக் பண்ணுறீங்க, நான் ஒத்துப்பேன். அதாவது அவருடைய சினிமா மட்டும் இல்லை அவருடைய பர்சனல் லைஃப்பையும் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, எல்லா நிகழ்வுகளையும் மனசில் வச்சுருக்கீங்க, நான் ஒத்துப்பேன். எட்டாவது கேள்வி, தளபதி விஜய் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி நான் கேட்டிருந்தேன். அதாவது எத்தனை மணியில் அவருடைய டின்னரை முடிச்சுக்கிறான்னு கேட்டிருந்தேன். இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், ஆனால் எல்லோருக்குமே ஒரு சர்ப்ரைஸான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் 6 மணிக்குள்ளேயே அவருடைய டின்னரை முடிச்சிருவார். 6 மணிக்கு மேலே அவர் எதுவுமே சாப்பிட மாட்டார். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியை நீங்கள் வந்து சரியாக டிக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களுடைய ஹேபிட்டை உங்களுக்கு தெரியும், நான் ஒத்துப்பேன். 30வது கேள்வியாக நாங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா தளபதி விஜய் அவர்கள் இதுவரையும் 64 படங்களை நடிச்சிருக்காரு, அதில் 55 ஹீரோயின்கள் நடிச்சிருக்காங்க. அந்த 55 ஹீரோயினில் எந்த ஹீரோயின் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வந்து அவருடைய ஒரு இன்டர்வியூலேயே அவர் சொல்லியிருக்காருன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு சரியான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஆப்ஷன் பி, சிம்ரன். இந்த எபிசோடுடைய 10வது கேள்வியாக நாங்கள் கேட்டது என்னென்னா தளபதி விஜய் அவர்கள் அவருடைய ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் மிக பிரமாதமான ஸ்பீச்சஸை கொடுத்துட்டு வராரு. ஒவ்வொரு ஸ்பீச்சும் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஒரு ஆடியோ ஸ்பீச்சை காமிச்சு இந்த எந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் தளபதி விஜய் பேசினார் கேட்டிருந்தோம். இதுக்கு சரியான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ, கத்தி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் தான் தளபதி விஜய் அந்த ஸ்பீச்சை கொடுத்துருந்தாரு. வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் கேம் ஷோனுடைய 10 கேள்விகளுக்கான சரியான பதில் என்ன அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக இந்த எபிசோடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் கேம் ஷோ உங்களுக்கு வழங்கினது செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தலித்குமார் மற்றும் சினிமா சென்ட்ரல். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நாங்கள் கேட்குற கேள்வி டிஃபிகல்ட்டாக இருக்குது, எப்படி பதில் சொல்கிறது தெரியல, இல்லை நாங்கள் சொல்லியிருக்கிற ப்ராசஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதை நாங்கள் படித்து கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ண ட்ரை பண்ணுறோம். வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் கேம் ஷோ முதல் எபிசோட் இத்துடன் முடிவடைகிறது. இந்த எபிசோடில் கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் கேம் ஷோ. இந்த கேம் ஷோவை தொகுத்து வழங்கியது உங்கள் தனஞ்சயன். நன்றி. ஹாப்பி ஈவினிங். அடுத்தவங்க தொட்ட உயரத்தை நீங்க இலக்கா வச்சுக்காதீங்க, நீங்க தொட்ட உயரத்தை அடுத்தவங்களுக்கு இலக்காக வச்சு